பக்தனுக்குள்ளும் ஒரு பகவான் குடி கொண்டார். மார்பு பிளந்து காட்டார். உள்ள பக்தர் யார் இருக்கா? அன்னை சீதாராட்டியும் ராமனும் இருக்கார். அந்த அளவு ஒரு அதீத பக்தியை கொண்டவர் ராமன் மீது ஆஞ்சநேய பெருமான். யாருக்கு பிறந்தார் தெரியுமா ஆஞ்சநேயர்? ஏன்னா கதை முறைப்படி பார்த்தோம்னா அம்சம் அப்படின்னா சிவனோட அம்சம். யாரு எடுத்துக்கொண்டு கொடுத்தாரு அப்படின்னா வாயு பகவான் எடுத்து கொடுத்தாரு. விழுந்துச்சே அப்ப சிவன் பிள்ளோட சிவனோட பிள்ளையா இல்ல எடுத்து கையில கொண்டு போய் ஏந்தி கொண்டு போய் கொடுத்தாரு அஞ்சனா தேவிக்கு? அப்ப வாயு பகவான் அப்பனா இல்ல அத சாப்பிட்டாங்களே அப்படின்னு கேசரி ஆகப்பட்டவன் அத அப்பனா? இந்த மூன்று பேர்த்துல வாய் யார சொல்லுவோம் நம்ம? அம்சந்தம்மா இப்ப ராமன் எடுத்துக்கவே மகாவிஷம் ஒருத்தர் தான். அந்த மகாவிஷம்ன்ற ஒருத்தர்ல பாதி அம்சம் ராமர், மிச்ச பாதி இருக்கு பத்தியா, அந்த பாதியில பாதி அம்சம் பரதே, மீத காவாசி இருக்கு பத்தியா, அத ரெண்டா பிரிச்சா அதுதான் லட்சுமணனும் சத்ருகணனும். அம்சங்களை கொடுக்கிறதுதான் சிவனுடைய வீரியத்து பிறந்தான் ஆஞ்சநேய பெருமான். ஆனா வாயுபவனை கொண்டு கொடுத்ததாய் வாயுபவனுக்கு இணையான சக்தியை கொண்டிருந்தார் ஆஞ்சநேய பெருமான். கேசரி மன்னன் மிகப்பெரிய படைத்தலைவன், யோசனை அறிவுசா அறிவாளி, அதனால அதே அறிவு ஆஞ்சநேய பெருமான். அப்ப மூணு அம்சம் யாருக்கு இருக்கு? அப்படியே ஆஞ்சநேயருக்கு ஒருவர் மட்டும் தான். ஆஞ்சநேயர் மட்டும் தான் கண்டிப்பா. ஆஞ்சநேயர் ஒரு மலையை தூக்கினாரு. என்ன மலையை தூக்கினாரு? என்ன மலையை தூக்கினாரு? மூச்சை தெரிவிப்பதற்கு அவதான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க கூடிய மூலிகை ஒன்று இருந்தது, அது சஞ்சீவனி மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையில. நீ நினைக்கிற இதெல்லாம் ஒரு கேள்வி நினைக்கிறீங்க. ஏ சாமி, அந்த மலையில தூக்குனாரா? வேற எந்த மலையில தூக்குனாரு? வேற மலை. பிராண மலையா? இல்ல வேற மலையில தூக்குலையா? சஞ்சீவன் மலை என்று சொல்லக்கூடிய மலை. அந்த மலையில அனைத்து மூலிகையும் இருக்கக்கூடிய அந்த சஞ்சீவி மலையை மட்டும் தான் எங்க இருந்து தூக்கிட்டு போனாரு? முக்கியமா நாலு மூலிகை, சஞ்சீவிகரணி, சாவர்ணிகரணி, விசேலிகரணி, உணவகரணி என்ற நான்கு மூலிகைகள் அந்த மலையில இருந்துச்சு. ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு தன்மை. ஆனால் மூர்ச்சியிட்டவர்களை தெரிவிப்பதற்காக என்ன பண்ற ஆஞ்சநேய பெருமான் அந்த மலையை தேடி பார்க்கிறார். மூடி எங்க இருக்கு தெரியல. விட்டார் கைய, மரா ராம 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 ராமானு தூக்கி கொண்டே வச்சுட்டார். தூக்கி கொண்டே வச்சாரு. ராமலட்சுமன் தெரிவிச்சார்கள் தானே கேட்ட உண்மை எல்லாத்தையும் தூக்குவார்ல தூக்குவாரு. ஆனா அதே ஆஞ்சநேய பெருமான் எவ்வளவு முயற்சி பண்ணார், குட்டியோடு ஒரு லிங்கத்தை தூக்க முயற்சி பண்ணாரு, முடியல. எந்த லிங்கத்தை நீ யோசி கல்யாணம்
யாரு பால்வாடி பக்கினா கரூர் மஞ்சுளாதானம்மா இதிகாசங்களையும் முறைப்படி பேச வேண்டும். சொல்லு எல்லாரும் கேள்வி ஒண்ணு கேட்டு அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை பேர சொல்லுவாங்க. ஆனா எப்பவுமே ஜெயமாதவன் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுதான். ஆள நாலு கிலோ எலும்பு ரெண்டு கிலோ சதைய வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம். ஒரு மாட்டு வண்டி பந்தயத்திலேயே இருக்கிற நிலைமையில நீ வேற இம்சையை கூட்டிட்டு இருக்க. உனக்கு என்ன பேசணும் பதில்தானே சொல்லணும். பேசி தொலை பேசி தொலையா எங்க போய் தொலையிறது. யாரு சொன்னா சத்தம் இல்லாம பேப்பாளமே அது நம்ம செய்யற வேலையை பொறுத்து இருக்கு. சத்தம் வந்து செய்யலாம் சத்தம் இல்லாம செய்யலாம் உங்களுக்கு தெரியல. வயசான காலத்துல தேவையா சும்மா உட்கார. பதில் பதில் இது அருமையான விஷயம். ஆனா எக்கோ வைக்க வேணா இதுக்கெல்லாம் வைக்க வேணாம். பாட்டுக்கு மட்டும் எக்கோ வைங்க வசனத்துக்கெல்லாம் வைக்க வேண்டாம். கண்டிப்பா ஏன்னா இது எத்தனை சுருக்கமா சொல்லிக்கிறேன். ஏன்னா அடுத்தது ஒரு கேள்வி நிக்குது அது பெரிய ஒரு விஷயம். சிவனால் அதாவது நீங்க சொன்னீங்க உலகத்திலே பலசாலியாக தான் அனுமன் அப்படி சஞ்சீவ மலையே தூக்கிட்டு போனாரு. இது ஒரு நேரத்துல வாழாத கோட்டை கட்டி ராமனை எச்சமனையும் அயில் ராவன் மயில் ராவனுக்கு பயந்துகிட்டு ஒளி வச்சாரு மறைச்சு வச்சிருந்தாரு அப்படிப்பட்ட அவரையே. ஆனா ஒரு சின்ன குட்டி சிவலிங்கத்தை சாய்க்க முடியல அசைக்க முடியல. நீங்க என்ன காரணம் அப்படின்னா ராமன் லட்சுமணன் சீதை இந்த மூணு பேர் வனவாசம் போறாங்க போன இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா ராமனே சீதையை கடத்திட்டு போயிடறாரு கடத்தி திருடி போனதுக்கு அப்புறம் இங்க இருந்து பாவத்தை கட்டுறாங்க யாரையும் ஆண்டவர் படையெல்லாம் சேர்ந்து ராமன் லட்சுமணன் சேர்ந்து வானரன் எங்க கொட்டுறாங்க எங்க போறாங்க அப்ப சீதையை மீட்டு முடிச்சிடுறாங்க ராமன் ராவணேசன ராமன் அழிச்சிடுறாரு சின்ன பிள்ளைய போய் கற்பழிக்கிறாங்க. அப்ப என்ன பாவ என்ன தண்டனை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட பிரம்மகத்தி தோஷம் முடிச்சது யாருக்கு அப்படின்னா ராமனுக்கே பிரம்மகத்தி தோஷம் முடிச்சது. அப்ப இந்த பிரம்மகத்தி தோஷத்தை கழிக்கணும் அப்படின்னா எங்க போகணும் அப்படின்னா நேரா ராமேஸ்வரம் போறாங்க. ராமேஸ்வரம் போற இடத்துல போக வழியில என்ன சொல்றாங்க மரணாக்கப்பட்ட 14 வருஷம் பாப்பேன் ஒரு நொடி காலதாமதம் ஆயிருந்தாலும் என் உயிரை தீக்குழின்ற பூக்குழில இறக்கி உயிரை மாட்டிக்குவேன் சொல்றாரு. அப்ப என்ன பண்றாரு மீறி நேரா இலங்கைக்கு அங்க எங்க ராமேஸ்வரம் போயிடுறாரு. அப்ப சீதை ஆகப்பட்டவங்க ராமன் ஹனுமன் மூணு பேர் போறாங்க போய் எப்படியாவது சிவனுக்கு பூஜை பண்ணணும் அப்ப பிரம்மகத்தி தோசை கழிக்கணும் அப்படின்னு. அப்புறம் எப்பதான் பாக்குறாரு ராமன் ஆகப்பட்டாரு என்னடா இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம் ஆனா ஒரு சிவலிங்கம் கூட இல்லையே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டு உட்கார்ந்துருக்காரு. அப்பதான் அனுமன் கேக்குறாரு ஏ சாமி இவ்வளவு முகம் வாட்டமா இருக்கு ரொம்ப வாட்டமா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நேத்து மாதிரி இன்னைக்கு இல்லையே ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் சொன்னாரா ராமனு இல்ல சாமி இல்ல அனுமன் ஆஞ்சரியா இப்ப இங்க நான் வந்து பூஜை செய்யணும் பூஜை செய்யணும்னா சிவலிங்கம் தேவை இப்ப நான் அந்த லிங்கத்துக்கு எங்க போறது அப்படின்னு கேக்குறாரு. நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு லிங்கம் தானே வேணும் நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி எங்க போறாரு அப்படின்னா அனுமனாக்கப்பட்டவர் காசிக்கு போறாரு. ஆத்ம லிங்கத்தை எடுக்க காசிக்கு போறாரு. போன நேரத்துல அங்க கொஞ்சம் விஷயங்கள்லாம் நடந்துச்சு அது பெரிய விஷயங்கள் அங்க விஷயங்கள்லாம் நடந்து போன கொஞ்சம் காலதாமதமாயிருச்சு. அப்ப சீதை நினைக்கிறாங்க நல்ல நேரத்துக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள நல்ல பூஜைக்குள்ள நல்ல காலத்துல நான் பூஜை செய்யணும் அப்ப என்ன அனுமதி காணவில்லையே அப்படி என்ன பண்றாங்க எப்படி ஜமதக்கண்ணி முனிவர் மனைவி ரேணுகா தேவி அம்மா பச்சை மண்ணை எடுத்து ஈர மண்ணை எடுத்து குடம் செய்து தன்னோட கணவனுக்கு பூஜைக்கு கொண்டு போவாங்களோ அது மாதிரி அந்த அம்மா சீதை என்ன பண்றாங்க அந்த கடல் ஓரத்துல இருக்க மணலை திரட்டி ஒரு சிவலிங்கத்தை அப்படி உருவாக்கி பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்து அனுமன் வந்துட்டாரு ஆத்மலிங்கத்தை கொண்டுட்டு வந்தவன பார்த்தாரு கோபம் வந்தாச்சு என்னடா நான் இவ்வளவு சிரமப்பட்டு லிங்கத்தை கொண்டு வந்துட்டேன் ஆனா நீங்க நான் வரத்துக்கு முன்னாடியே ஒரு லிங்கத்தை தயார் பண்ணி அதுக்கு பூஜை பண்றீங்க இந்த பூஜையை நிறுத்தணும் அப்படின்னு சீதை கிட்ட சொல்ல நிப்பாட்டுங்க நிப்பாருங்க நான் கொண்டு வந்த லிங்கத்துக்கு தான் பூஜை
நீங்க செஞ்சலிங்கத்துக்கு பூஜை பண்ண கூடாதுன்னு சொல்ல. அப்பதான் சீதை ஒண்ணுமே சொல்ல, நீ என்னப்பா ராமன் பக்தன் தானே, ஒண்ணு இல்ல, ஓ லிங்கத்தை வச்சே நீ பூஜை செய். ஆனா நான் செஞ்ச லிங்கத்தை நீ அந்த பக்கம் நகர்த்தி வச்சுட்டு ஓ லிங்கத்தை வச்சு நீ பூஜை செய்யு சொல்ல. இம்புடுதானே மலையே தூக்கல, நானு உண்மைய தூக்க முடியாதா? நீ இல்ல உண்மை தூக்கி இடுப்புல வச்சுக்கொண்டியே அப்படின்னு அங்க சொல்ற. இந்த மிரட்டாவது உருட்டுலாம் வச்சுன்னு கையை உடச்சு போடுவேன் அப்படின்னு அங்க சொல்ற. பழக்கம் இல்ல உனக்கு, நான் அப்படிதான் பேசுவேன். என்ன பண்றாரு? சரி நான் நகர்த்தி வைக்கணும்னு சொல்லி தன்னோட லிங்க கையால என்ன பண்றாரு, நகத்த போறாரு, நகத்த முடியல, அசைக்க போறாரு, அசைக்க முடியல. என்னடா ஒரு மணலால செஞ்சு வச்ச லிங்கத்தை நம்மளால நகத்த முடியலையேன்னு சொல்லி தன்னோட வாளால கட்டி இழுக்கிறாரு. அப்பயும் அதை கொஞ்சம் கூடி அசைக்க முடியல. அப்பதான் சீதையை பார்த்து, தாயே என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல. அப்படி சொல்லும் போதுதான் சொன்னானா, நான் ஏதோ தெரியாமல் அறியாமல் சின்ன பாவம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க தாயே அப்படின்னு உடனே சொன்னா சீதை. நீ கவலைப்படாத ஆஞ்சனியா, நீ செஞ்ச லிங்கத்தை நீ பூஜிக்கணும். அப்படின்னா நான் செஞ்ச லிங்கத்துக்கு முதல் பூஜை நடக்கும், நீ கொண்டு வந்த சின்ன அந்த லிங்கத்துக்கு இரண்டாவது பூஜை நடக்கும். அப்படி இன்னும் ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு சிவலிங்கம் இருக்கும். அது முதல் சிவலிங்கம் யாரு செஞ்சதுன்னா, அது பச்சை மண்ணுல அந்த ஈர மண்ணுல சீதை சிவலிங்கம் செஞ்ச லிங்கமும், ரெண்டாவது ஆத்மலிங்கத்துக்கும் இன்னும் பூஜை நடக்கக்கூடிய ஒரே ஊர் எதுனா அதான் ராமேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ஊர். நல்ல விளக்கம். ராமனே இஸ் ஹலோ ராமனே சிவபெருமான், ராமபிரானே சிவபெருமானை வழிபட்ட ஈஸ்வரன் சிவனை வழிபட்ட இடமே இன்னைக்கு ராமா வழங்கப்பட்ட ஈஸ்வரன் ராமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பெயரோடு உருவானது. அது முதல் லிங்கத்தை முதல் பூஜை ராமன செய்யப்பட்டது. இரண்டாவது ஆஞ்சநேய பெருமானா கொண்டு வந்த லிங்கத்திற்கு இரண்டாவது பூஜை, இன்னமும் ஆறு கால பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல விளக்கமா? விவரம் பேசுறதுக்கு நான் ஒன்னு சொல்றேன், காக்கில் எழுதும் முக்காக்களை தெரிய வச்சு. விவரம் பேசுறதுக்கு உருவமோ இல்ல உயரமோ தேவை கிடையாது, அறிவு இருந்தா போதும். ஒரு மாட்டு வண்டி பந்தத்திலேயே ரெண்டு பல்லு போட்டது கடைசி இந்த மாட்டை கொண்டு போறோம், இதுக்காக எது பெரிய ஆள் நடத்தும்? கடைசி இந்த மாடா ரெண்டு பல்லு போட்டதே போதுமா? விவரம் அறிவு இருந்தா போதும். தெரியும் பெருமாளை பார்த்தா இப்படிதான் இருப்பாங்கன்னு தெரியும். சிவன் எப்படி இருப்பாரு? சிவனுக்கு உருவ வடிவம் இருக்கா? சிவனுக்கு லிங்க வடிவில வணங்கிட்டு இருக்கும். லிங்க வடிவம் எப்படி இருக்கும்? கீழ ஆவடி, மேல சிவன்ற லிங்கம், இரண்டு உருவம் ஒரே உருவத்துல, அதான் சிவலிங்கம். அப்ப மேல சிவலிங்கம், மேல கீழ ஆவடியார், அப்ப நேராக தானே இருக்கும். உண்மைதானே? நேரா தான் இருக்கும். நேரா தானே இருக்கும். இப்படி அதை கத்து பாப்போம். சும்மா நிப்பாருங்க, மைக்க இல்லனால பேசக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு? புராணம் படிச்சது மறந்து போய் கேட்டியா, நீ என்ன கேட்டியா? உங்களை ஒவ்வொரு எல்லாத்துலயும் ஒவ்வொரு இடத்துல சாஞ்சிச்சு. எங்க ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆடை, ரெண்டுக்குமே சொல்லுவோம், தப்பே இல்ல. ஏதா வேணா எடுத்துக்கிட வள்ளியம்மா, லிங்கமும் சாஞ்சிச்சு, நந்தி சாஞ்சிச்சு. ஏன் நந்தியாகப்பட்டவள் சாய்ந்து குடுத்தாரு? ஏன்னா நந்தனார் என்று சொல்லக்கூடியவர் தாழ்ந்த குளத்துல கீழ்சாதியில பிறந்தவர். அந்த காலத்துல கீழ்சாதியில பிறந்தவர்கள் கோயிலுக்குள்ள போக முடியாது. இவர் திருப்பு மூன்று ஆலயத்துக்கு போய் வழிபட நிக்கிறாரு, ஆனா நந்தி குறுக்க நிக்குது. அப்ப சிவன், ஐயா உன்னை பாக்குறதுக்காக இத்தனை தூரம் நடந்து வந்தீங்க, ஆனா உன்னை பார்க்க நினைக்கும் போது நந்தி குறுக்க நிக்குது அப்படி வேண்டார். மலைமறை தேருக்குதே மலை போல் ஒரு மாடு. இந்த கதைக்கு மெருகூட்டுறியப்பா, அதை கேட்கிறாரு, கேட்டோட என்ன விடாரு
பாருங்க வரல. அப்பதான் குங்குளிய கலை இருந்த ஒரு நாயன்மார் தன் கழுத்திலே கயிறை கட்டிக்கிட்டு இன்னொரு தலைவன் லிங்கத்தை கட்டிட்டு இருக்கிறேன், ஒருவேளை லிங்கம் நிமிரலனா என் கழுத்து இறுகி நானே வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல கயிறு கட்டி இழுக்கிறாரு. தன் பக்தனை இறக்க விடுவார சிவபெருமான், அதனால தன் பக்தன் இறந்துடக்கூடாது. கும்பிளிய கலையர் இறந்துடக்கூடாது சிவபெருமான் நிமிர்ந்து கொடுத்தார். எங்கன்னா அதுதான் திருக்கடையூர்ல. சரியா, அது பகலும் இந்த அவஸ்தை நீ விடுத்து அவர் பூலோகத்துல நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். அவர் மேல நான் கீழேனா நான் என்ன சொல்றேன், அவர் கீழே நான் மேலயா இருக்கேன். கூட்டமுங்க குலக்கடவுள் முருகப்பெருமான், அவரை தான் உனக்கு மாப்பிள்ளையாவே பார்த்து வந்திருக்கேன். நீ முருகனே கட்டிக்கிறேன்னா ஊர்ல இருக்கிற முனியாண்டிய பாய் கட்டா கூட முனியாண்டி கிடைக்கவா? உனக்கு செவ்வாய் தோஷம், உன்னை முருகனை விட்டா அவர் ஒரு கோயிலும் கட்ட மாட்டேன். முருகனா பார்த்து கொடுத்தா வாழ்க்கையில மாற்றம். அவர் கட்டாட்டி பரவாயில்ல, வேற மாப்பிள்ளை பார்க்க இப்படி நீ சொல்லிட்டு அப்புறம் பூசணம் தான் கொண்டு கல்யாணம் பண்ணிக்கமா? பூசணம் முதல் பிளச்சி இந்த நிறைய ஆள் தெய்வம் இருக்கு. அப்புறம் உனக்கு கட்டி மாட முடி
வேகமா அந்த அம்மா எவ்வளவு வேகமா முடிச்சோம் அதை விட இந்த வண்டி 100 போனா 200 போய்த்தான் ஆகலாம். முடியாது உனக்கு முருகப்பெருமானுக்கும் திருமணம் என்று செய்ய விட்டால் என்பதை நாரணம் அல்ல ரொம்ப முடிச்சம் அல்ல ருத்ராட்ச மாயம் அல்ல சத்தியம் சத்தியம் உன்னை முருகப்பெருமான திருமணம் செய்யாமல் என்று மட்டும் அல்ல எந்த மனமாட்டேன் தெரியல புரியாட்டிருக்கவும் நல்லதுதான் விட்டுருங்க அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிடுவாங்கல்ல வாயை கொடுத்து அதனாலதான் சொல்றேன் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வண்டி உள்ள தள்ளியாச்சு இந்த வண்டி ஒன்னும் பிரச்சனை இல்ல சைக்கிள் வண்டி தான் ஓட்டிட்டேன் ஆமா அடுத்தது ஒரு வண்டி வருது அந்த வண்டி ஜேஜிபி வண்டி கண்டிப்பா வைரமணி அவர்கள் வந்து ரொம்ப மரியாதைக்குரியவர் அவர் வரணும் ரொம்ப நாளாவது சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 முன்னாடி சந்திச்சது இன்னைக்கு வந்திருக்காரு அதுக்கான சும்மா விட்டுட்டு போக மாட்டேன் வாட்டி மாப்பிள்ளை அடுத்தது உங்களுக்கு வைக்க போறேன் எல்லாம் சமாளிச்சு